صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله ரிய ரப்பினும் கருணையினால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல செய்திகளை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த வரிசையில் நான் பார்க்கும் பொழுது ரபுல் ஆலமீன் தன்னுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவிடுகின்றான், நமக்கு ஆர்வப்படுத்தி நமக்கு அதை சொல்லித் தருகின்றான். அப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சட்டத்திட்டங்களை, கட்டளைகளை, ஒழுக்க நெறிகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். அப்படி ஏற்று நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விதத்தில் தொடர்ச்சியான வசனங்களில் நமக்கு சொல்லித் தருகின்றான். நேற்றைய தினத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் குப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள், ஹக்கை சத்தியத்தை மறுப்பவர்கள், அவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலகத்தில் எது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு மறுப்பு கூற விதத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிக் கொண்டு வருகின்றான். அவர்கள் சொன்னார்கள், ஐதா மித்னா வ குன்னா துராபா ஜாலிக ரஜுஉம் பஈத், மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகும் நம்மை மீண்டும் எழுப்பப்பட முடியுமா, இது சாத்தியமான விஷயமா என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், கூற ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், கத அலின்னா மா தன்குசுல் ஆலமீன்ஹும் وَعِنْدَنَا كِتَابٌ حَفِيظٌ அப்படியே வரிசையாக பல் கஸ்தப பில் ஹக்கை லம்மா ஜா அவன் பஹும் ஃபீ அம்ரின் மரீஜ் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார். பல் அஜிபு அஞ்சா அஹும் முந்திர மின்ஹும் என்று அவர்கள் புதிதாக ஒரு தங்களுடைய இனத்திலிருந்தே, மனித சமுதாயத்திலிருந்தே ஒரு தூதர் வந்ததையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதே போன்று மறுமை நாள் உண்டு, நாளை மறுமையிலே எழுப்பப்படுவோம், இந்த உலகத்திலே மன்னோடு மண்ணாக மக்கி போன பிறகும் நாம் எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தையும் அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், ஐதா மித்னா வ குன்னா துராபா, மன்னோடு மண்ணாக மக்கி போன பிறகும் நாம் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் சொன்னார்கள். இது கண்டிப்பாக யோசிக்கவே முடியாத மிக தொலைதூரமான ஒரு விஷயம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், பன் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் இப்படித்தான் சொல்லியிருந்தான். அவர்கள் கதை அழினா மா தன்புசுல் அறலும் எங்கும், பூமி அவர்களிலிருந்தும் எதை குறைந்திருக்கின்றதோ, பூமி குறைத்திருக்கின்றதோ அதை அவர் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். என்னுடைய விளக்கம் என்னவென்று நான் பார்த்தா, பொதுவாகவே நம்முடைய உலக ரீதியான இயற்கையான பேசிக்கான ஒரு விஷயத்தை நாம் ஆய்வு செய்யணும். இப்போ உடலில் கபூரில் நம்ம அடக்கம் செய்ய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய உடல்கள் அடக்கப்பட்ட பிறகு மண் என்ன செய்கின்றது, அவருடைய உடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அரித்து எல்லாத்தையும் சாப்பிட்டுது. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் மண் எல்லா எலும்புகள் அத்தனையும் கூட மண்ணோட மண்ணாக மக்கி போயிருது, ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஆன பிறகு மீண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி நம்ம எழுப்புவான், இது இயற்கையாகவே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் என்று சொன்னாலும் கூட அல்லாஹுடைய குதிரத்து சக்தி இலாக, அல்லாஹுடைய குதிரத்தை இலாக என்று சொல்லக்கூடிய வல்லமை சக்தி, அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கின்றான், படைப்புகளையே படைக்கக்கூடியவனிலேயே மிக உயர்ந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான், அவன்தான் நம்மை படைத்தவன், அவனுக்கு தெரியும் எப்படி என்று. ஆக அவனுடைய சக்தியை இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்களுடைய நோக்கம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், பூமியில மண்ணோட மண்ணாக போடும் பொழுது நம்முடைய உடல்கள் எல்லாம் அந்த பூமியினை செய்து அரித்து 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 எல்லாத்தையும் குறைச்சிருது. அப்போ நம்முடைய உடல்களிலிருந்து எதெல்லாம் குறைந்திருக்கிறது, எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு அணுக்களாக மண்களில் எப்படிலாம் பிரிந்து போயிருக்கிறது, எல்லா விஷயங்களையும் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக அறிந்தவனாக இருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், கத அலின்னா மா தன்குசுல் அறந்து மின்ஹும், அவருடைய உடல்களிலிருந்து பூமி எதை குறைந்திருக்கின்றதோ அதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். பூமியில போட்டால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 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 கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு முன்மாதிரியுமே இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள், அதற்கு முன்னால் மனித இனம் கிடையாது. அப்போ இப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள் என்ற நிலை யாருக்குமே தெரியாது, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அல்லாஹ் தன்னுடைய விஷயத்திலே தன்னுடைய சக்தியை கொண்டு, வல்லமையை கொண்டு, குதிரத்தை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனித சமுதாயத்தை எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் படைத்திருக்கின்றான். அப்படி படைத்த ரபுல் ஆலமீன்
என்ன செய்யலாம், மண்ணோட உலகத்திலே நாம் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு சில காலம் வாழ்ந்து மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடுகின்றோம். நம்முடைய உலகிலிருந்து எதுவுமே இருப்பதில்லை, எல்லாமே குறைந்து போய்விடுகின்றது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றது என்று சொன்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடலில் ஏற்கனவே இதை நாம் சொல்லியிருக்கின்றோம். நம்முடைய உடலிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை அங்கே வெளிப்படும். என்னவென்று சொன்னால், எப்படி ஃபிளைட்ல நம்ம போகும்பொழுது ஃபிளைட் உள்ளே பிளாக் பெட்டி பிளாக் பாக்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க, நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான். அந்த பிளாக் பாக்ஸ் என்ன ஆகும், கருப்பு பெட்டி, அந்த பிளைட் விமானம் எந்த நிலையில் போய் சேர்ந்தாலும் சரி விபத்துக்குள்ளாகி அது தீயிலோ நெருப்பிலோ தண்ணீரிலோ எதாவது ஒன்று அது அழிந்து போய்விட்டாலும் அந்த பிளாக் பாக்ஸை வைத்து நடந்த விஷயங்களை ஒரு மணி ஒரு நாளைக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது இன்றைய விஞ்ஞானிகளால். இது வந்து அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனை படித்த ரப்புக்கு எவ்வளவு விஷயம் இருக்கும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆக உடலிலே நம்முடைய உடலில் முதுகெலும்புக்கு கீழே முதுகெலும்பு ஜாயிண்ட் இருக்குது, அந்த ஜாயிண்டுக்கு கீழே சின்ன ஒரு பால் மாதிரி முதுகெலும்பு எங்கே முடிவடைகின்றதோ இந்த இடுப்பு பகுதி ஆரம்பிக்கின்றதோ அந்த இடத்துல ஒரு சின்ன பால் மாதிரி உருண்டை மாதிரி பால்டஸ் குண்டு மாதிரி ஒரு உருண்டை உண்டு, தொட்டு பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த அளவுக்கு மிக மிக சிறிய அந்த உரண்டையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிளாக் பாக்ஸ் மாதிரி நம்முடைய உடலிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். என்ன பண்ணாலும் நம்முடைய உடலை நம்முடைய என்ன எந்த விதமான சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டாலும் சரி, நெருப்பில் விழுந்து எரிந்து போய் சாம்பலாக ஆக்கப்பட்டாலும் சரி, அல்லது தண்ணீரிலே விழுந்து அது அழுகி போய் அப்படியே சிதைந்து போனாலும் சரி, மண்ணிலே விழுந்து நாம் புதைக்கப்பட்ட பிறகு கபரில் அடைக்கப்பட்ட பிறகு அது மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்ட பிறகும் கூட அந்த பாதஸ் குண்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த உரண்டை எந்த விதத்திலும் அது அழிந்து போகாது, அது கியாமத்தினால் வரை அப்படியே இருக்கும் என்பது விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்தி. என்னங்க இது விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்றது, ஆனால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலேயும் அந்த பாதஸ் குண்டு மாதிரி இருக்கக்கூடிய உரண்டையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த உரண்டையை கொண்டு அல்லாஹ் மனிதனை மீண்டும் உருவாக்குகின்றான். மாலை நாளை மறுமையிலே கியாமத்து நாளையிலே மாஷர் மைதானத்திலே அல்லாஹ் உருவாக்குகின்றான் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது, கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. ஆக ஒன்றுமே இல்லாத நிலையில் மனிதனை உருவாக்கியவன் இந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு மூலதனத்தை கொண்டு ஒரு மூலத்தை கொண்டு மனிதனை மீண்டும் உருவாக்குவது என்பது ஒரு ரொம்ப சிரமமான ஒரு காரியம் அல்ல என்பதை விளக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் சொல்கின்றான். என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயங்களையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகை என்று நம்மிடத்திலே பாதுகாக்கப்பட்ட பலகை என்று ஒன்று இருக்கின்றது, அதிலே அது பதிவாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் இப்படின்னு இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், இது மாதிரி நிறைய சத்தியமான விஷயங்கள் ஹக்கான விஷயங்கள் வந்த பிறகும் கூட அதை மறுக்கக்கூடியவர்கள் மறுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய விஷயங்களிலே பிளவுபட்டு போய் அப்படியே அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். காரணம் என்ன, பொதுவாகவே சன்மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நபி என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆரம்பத்திலே என்ன செஞ்சாங்க, நீங்க நபியே கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வளமையில பழக்கத்தில சொல்லுவோம், முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவோம். அப்ப ஆரம்பத்திலேயே நபியை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அவருடைய உள்ளத்திலே எல்லா விதமான விஷயங்களையும் மறுக்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் ஆக்கிட்டான். சைத்தான் வந்து என்ன செஞ்சிட்டான், இப்லீஸ் உள்ளே நுழைந்து அவருடைய வழிகளுக்கு நாசப்படுத்தி விட்டான். எல்லா செய்திகளையும் குரானையும் குரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுக்கு அவர்கள் வழி அறக்கப்பட்டது. குரான் என்பது நபி அவர்கள் கற்பனையாக அவர்களால் புனைந்த ஒரு கவிதை என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அந்த அளவிற்கு மிக தாழ்ந்த நிலையிலே அவர்கள் சென்று விட்டார்கள். குரானை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், கண்மணி நாயகத்துடைய எல்லா செய்திகளையும் மறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால எல்லாமே அப்படியே மாறிப்போச்சு. அப்போ அவர்கள் சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி நிகழ்ச்சி, ஒரு யூதர் என்ன செய்கிறார், அதில் அலிய ரலியல்லாஹுவர்கள் வந்து கேட்கின்றார்கள், என்ன அலி அவர்களே உங்களுடைய நபியை உங்களுடைய நபி இந்த உலகத்திலிருந்து மரணித்தாரு மௌத்தா போனாரு, அவருடைய அடக்கம் செஞ்சு முடிச்ச உடனே அடக்கம் செஞ்சீங்களே இல்லையா, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு என்று சொன்னாங்க. காரணம் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதவியேற்றார்கள். ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, நாயகம் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தான் ஜகாத்து கடமை,
அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, மரணித்து விட்டார்கள், அதனால எங்க மேல ஜகாத்து கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அப்போ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அவர்கள் மீது ஜகாத்து கொடுக்கும் வரை நான் போர் தொடுப்பேன் என்று சொன்னாங்க. சண்டை போடணும், ஜகாத்தை கண்டிப்பா கொடுத்தாகணும். ஜகாத் என்பது கியாமத்தினால வரை உள்ள சட்டம், அது நாயகம் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி கொடுத்து தான் ஆகணும் என்று அவர்கள் சொன்னார்கள். கோபத்திற்கே பெயர் போன சத்தியத்தை எந்த ஒரு விஷயத்திலையும் தன்மானத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் விட்டு கொடுக்காத உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, கலீஃபா அவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அமைதிப்படுத்துறாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமா இருப்பாங்க உமர் ரலியல்லாஹு. அவங்க என்ன சொல்றாங்க, கலீஃபாக கொஞ்சம் அமைதியா இருங்களேன், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே என்று சொல்லும் பொழுது, என்ன உமரே சத்தியத்தில் இஸ்லாத்துல நீங்க விளையாடுறீங்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கோபமாக சொன்னார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. அதற்கு பிறகுதான் அப்படியே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஆரம்பித்தது. அதை வைத்துத்தான் அந்த யூதர் வந்து கேட்கிறாரு, உங்களுடைய நபியை நீங்க அடக்கம் செஞ்சீங்களா இல்லையா, அடுத்த செகண்ட்ல இருந்தே உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துருச்சு என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டது அவர்களை பற்றி விஷயம் அல்ல, அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்கள் நமக்கு என்ன செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற விஷயத்திலேதான் நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்டோமே தவிர, நபி அவர்கள் ரசூல் நபி என்ற விஷயத்தில நாங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளல. அவங்க ரசூல் தான், அவங்க நபி தான், உயர்ந்தவர்கள் தான், கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தை விட்டு நம்முடைய கண் பார்வையிட்டு மறைந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்திலே நாங்கள் எந்தவித கருத்துபாடும் கொள்ளவில்லை. அவர்கள் சொல்லிவிட்ட செய்திகளில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள். ஒரு சிலர் அவர்களிடத்தில் நெருக்கமாக இருக்கும் போது சில செய்திகள் கேட்டிருப்பார்கள், நாங்கள் கேட்காமல் இருந்திருப்போம், இதிலே தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், ஆனா உங்களை மாதிரி எனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்களா, நீங்க என்ன செஞ்சீங்க கடலிலே, தாக்கடலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய நபியோடு நீங்கள் அந்த கடலை நீங்கள் கடந்தீர்கள், கடலை கடந்து உங்களுடைய கால்களிலிருந்து அந்த தண்ணீர் ஈரம் காய்வதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு காப்பிர்களுக்கு எப்படி தெய்வம் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஆக்கி கொடுங்க, நாங்களும் அதை கண்ணால பார்த்து வளர்ந்துறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த மாதிரி நாங்கள் சொல்லையே என்று சொல்லி காட்டினார்கள் என்று வரலாறு தெரிகின்றது. ஆக அவர்கள் மாற்றார்கள், கண்ணுக்கு முன்னால் தெய்வத்தை பார்த்து வணங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள், அதன் ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு பலன் தராது, பிரயோஜனம் தராது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு அதை பின்பற்றக்கூடியவர் தான் உயர்ந்தவர்களாக ஆக முடியும் என்ற செய்திகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு முக்கியமாக அதுக்கு அடுத்த அற்புதமான ஒரு செய்தியை சொல்கின்றான். என்னவென்று சொன்னால், நீங்கள் வானத்தை நோக்குங்கள், உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய தூண்கள் இல்லாத வானத்தை நீங்கள் பாருங்கள், அதனுடைய நிலைகளை நம்முடைய சக்தியை நாம் எப்படி வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றோம், நம்முடைய குதிரத்து என்ன, சக்தி என்ன, வல்லமை என்ன என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூண்களே இல்லாமல், எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் புரூஜ் என்று அல்லாஹ் சொல்லுவான் அந்த வசனத்திலே. அப்போ புரூஜ் என்று சொன்னாக்கள் வெடிப்புகள் இல்லாத ஒரு நிலையை வானத்தை நாம் படைத்திருக்கின்றோம், அதை நீங்கள் கவனித்து பார்க்கிறீர்களா என்று அல்லாஹ் சொல்லுவான். வானத்தை பற்றி அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையுமே பேச ஆரம்பித்தால் நேரம் பத்தாது. வானத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம், உலகத்தில நம்முடைய சாதாரணமான பகுதி, இப்ப நம்ம பள்ளியாசத்துக்கு தூண்கள் இல்லாமல் இருக்குது, பீம் போட்டுதான் நம்ம கட்டியிருக்கிறோம். இதை விட அற்புதமான நிலைகளில் எந்த ஒரு பீமுமே இல்லாமல், தூண்கள் இல்லாமல், எந்த ஒரு ஸ்திரமான நிலை இல்லாமல், அப்படியே கொஞ்சம் வானத்தை அப்படியே தனியா நிற்கிற மாதிரியே நிறைய கட்டிடங்களை மனிதர்கள் கட்டியிருக்கின்றாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மனிதர்கள் அந்த எந்த ஒரு தூணும் இல்லாமல் கட்டக்கூடிய அந்த கட்டிடங்கள் எல்லாம் எத்தனை காலங்களுக்கு தாங்கும், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அதிகப்படியாக, ரொம்ப அதிகப்படியாக பார்க்கும்போது ஒரு 100, 150 வருஷம், 200 வருஷம், அதுக்கு மேல அது தாங்காது. எப்படி இருந்தாலும் அதில் பாதிப்புகள் சேதாரங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இது மனிதர்கள் படைத்த படைப்பு இப்படித்தான் இருக்கும். ஆனால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், மனிதர்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் வானம் பூமியை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த வானத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு பறவை இனமும், எந்த ஒரு உயிரினமும், மனிதர்களாக இருக்கட்டும், மற்ற படைப்புகளாக இருக்கட்டும், வானத்தை தொட்டதாக சரித்திரம் உண்டா? கிடையாது. நான் வானத்தை தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை நம்முடைய கைகளுக்கு எட்டாது இருக்குது, ஆனால் நம்முடைய கண் பார்வைக்கு தெரிகிற அளவில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த வானத்திலே எத்தனை எத்தனை படைப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பூமியை விட பல கோடி மடங்கு ரொம்ப விஸ்திரமாக இருக்கக்கூடிய, பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் நான் பூமியில் நின்று பார்த்தா அந்த நட்சத்திரம் கண்ணுக்கே தெரியாது. என்னங்க, பூமியில் நின்று பார்த்தால் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம் மாம் இருக்கக்கூடிய இந்த பூமியை விட பல கோடி மடங்கு மிகப்பெரிதாக பிரம்மாண்டமானதாக இருக்கும். சூரியன் இருக்கின்றது, சந்திரன் இருக்கின்றது, இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். தூண்களே இல்லாமல், எந்த ஒரு நிலையும் இல்லாமல்,
அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அல்லாஹ் நான் எப்படி வானத்தை படைத்திருக்கின்றேன் பாருங்கள். வானத்தில் ஏதாவது வெடிப்பு இருக்குதான்? நாம கட்ட பில்டிங்ல என்றைக்காவது ஒரு நாள் லேசாக வெடிப்பு விரிசல் வந்துடும், பாதிப்புகள் சேதாரங்கள் ஏற்பட்டுவிடும். ஆனால் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய வானம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பல கோடி ஆண்டுகள், இன்னும் கியாமத்து நாளைக்கு எத்தனை நாட்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அது அப்படியேத்தான் இருக்கும் என்பதை நமக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் தன்னுடைய சக்தியை வல்லமையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் அல்லாஹுடைய சக்தியை முழுமையாக வழங்கி அல்லாஹுவை வணங்கக்கூடியவதாக இருக்க வேண்டும். அவன் சொல்லித்தரக்கூடிய சட்டத்திட்டங்களை பேணி நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் எல்லாம் தந்துருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.